இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுடைய கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆலயமில்லாத கிராமப்புறங்களிலே ஆண்டவருடைய மிஷனரி பணிகளை நாங்கள் அறிவித்து வருகிறோம். தெருவில் நின்று ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறோம். அங்கே இருக்கிற சிறுபிள்ளைகளை ஏதாவது ஒரு மரத்தடி சாவடி பொது இடங்களிலே ஒன்று சேர்த்து இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்ற நற்செய்திகளை சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் மூலியமாக அவருடைய பெற்றோர்களை சந்தித்து வருகிறோம். ஆண்டவர் கொடுத்த தரிசனமே ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக ஒரு கிராமத்தை ஆண்டவருக்கு சொந்தமாக மாற்றணும்னு சொன்னால் அந்த கிராமத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டிகளாகிய சிறுபிள்ளைகளை முதலாவது சந்தித்து அவர்கள் மூலியமாக அவருடைய பெற்றோர்களை சந்திக்கணும். என்ன உங்களுக்கு புரிகிற வண்ணமாக சொல்வேனானால், ஒரு கிராமத்தில் ஆடு ஆட்டுக்குட்டி இருக்குது, ரெண்டையும் திருடணும் இல்லை சொந்தமாக்கி கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா, முதல்ல ஆடை திருட நினச்சிங்கன்னா ஆடு முட்டும் முறைக்கும் தன்னுடைய எதிர்ப்புகளை காண்பிக்கும். ஆடை திருடுறதை விட ஆட்டுக்குட்டியை திருடுறது ரொம்ப ஈஸி. ஆட்டுக்குட்டியை தோல்லு போட்டு வந்துட்டிங்கன்னா ஆடு தன்னால் அவங்க பின்னாடி வந்துடும். இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், சுமார் 740 மொழி நேர மிஷனரிகளை கொண்டு தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா மாநிலங்களையும் இன்னும் வருகிற நாட்களில் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் மிஷனரிகளை அனுப்ப வேண்டும். குறிப்பாக 7000 மிஷனரிகளை அனுப்பி 100,000 கிராமங்களை ஆண்டவருக்கு சொந்தமாக மாற்ற வேண்டும் என்று பெரிய ஒரு இலக்கு வைத்திருக்கிறோம். அநேக இடங்களிலே 7000 மிஷனரிகள், 100,000 கிராமங்கள் என்று சொல்லும் போதே இதெல்லாம் நடக்குமா என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மளை ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். நம்ம இது நடக்குமா நடக்காத அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் இதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்காரு. நம்ம கேட்க வேண்டியதானே, வாயா வலிக்க போகுது. ஆண்டவர் ஜெபம் பண்ணி அவர்கிட்ட கேட்க சொல்லியிருக்கார். நம்ம கேட்க வேண்டியதான், ஆண்டவரே 7000 மிஷனரிகளை தாங்க, 100,000 கிராமங்களை நமக்கு சொந்தமாக மாற்றி தாங்க, 7000 மிஷனரி ஸ்பான்சர்களை தாங்க, மாதந்தோறும் 5000 ரூபாய் கொடுத்து மிஷனரிகளை தாங்குகிற தத்தெடுக்கிற ஸ்பான்சர்களை எழுப்புங்க, இன்னும் 100,000 கிராமங்கள் சொந்தமாக்கப்பட 2000 ரூபாய் கொடுக்குற 100,000 ஸ்பான்சர்களை எழுப்பி தாங்க. இப்படியெல்லாம் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அறிவிப்பை கேட்டு அநேகர் எங்களோடு கூட எழுந்து கட்டு வாருங்கள் என்று சொல்லி இணைந்திருக்கிறீர்கள். கட்டாயமாக ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளும் நீங்கள் எங்களுக்காக செய்கிற ஜெபங்களுமே இந்த ஊழியத்தின் எல்லைகளை இதுவரை விரிவாக்கி இருக்கிறது. இன்னும் நம்முடைய கண்கள் காணும் ஒரு எழுப்புதலை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இன்னும் ஜெபியுங்கள். அன்று உங்களோடு கூட பேசுவாரானால் ஏதாயும் விதத்தில் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கும்படி அன்பாய் வேண்டுகிறேன். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் வருவதற்கு உங்களுடைய பிறந்த நாளிலோ இல்லை திருமண காரியம் நினைவு நாளிலோ, ஒருவேளை உங்களுடைய அன்பிற்குரியவர்கள் நினைவு கூறுகிற நினைவு நாளிலே நீங்கள் இப்படிப்பட்ட சிறப்பான காணிக்கைகள் நீங்கள் தாங்கி ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிற இந்த கிராமியம் நேரம் என்ற நிகழ்ச்சியை நீங்கள் தாங்கும்படி முன்வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இன்றைக்கும் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவரிடத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஒரு அற்புதத்தை காண்பித்து அதிலேயே ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த சத்தியத்தை உங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். பாருங்கள், ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு அவரும் ஆயத்தத்தோடு இருக்கிறார். ஏன் அந்த அற்புதம் தாமதமாகிறது, இல்லாவிட்டால் அந்த அற்புதம் ஏன் எனக்கு நடக்கலை, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால், ஒருவேளை அற்புதம் நடக்கணுங்கிறதுக்காக நான் எதையாவது பிராயச்சித்தம் பண்ணணுமா, ஒருவேளை 40 நாள் உபவாசம் இருக்கணுமா, ஒருவேளை இன்னும் எதாயிலும் நான் செய்யணுமா, இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்கலாம். ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரானால் அற்புதம் நடப்பதற்கு தடையாக இருக்கிற உங்கள் பாவ வாழ்க்கைகள், ஒருவேளை இன்னும் உங்களுடைய ஜப வாழ்க்கையில் குறைச்சல்கள் எல்லாத்தையும் சரிப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிற பெரிய ஒரு சத்தியம் என்ன தெரியுமா, ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு நம்மிடத்திலே ஒரு பதிலை எதிர்பார்க்கிறார், வாயின் அறிக்கை எதிர்பார்க்கிறார். நன்றாக கவனியுங்கள். மத்தேயு 9 நீங்கள் திருப்பி கொள்ளுங்கள். அங்கு 2 குருடர்கள் இயேசுவை பின்தொடர்கிறார்கள். 27 வாசித்து பார்ப்பீர்களானால், இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர்கள் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார்கள்.
அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடுவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. பாருங்கள், என்ன அற்புதம் பாருங்கள். இங்கு ரெண்டு குருடர்களுக்கு அற்புதம் தேவை இருக்கிறது. ஆண்டவரை பின்தொடர்ந்து வருகிறார்கள். அவரிடத்தில் நான் படித்த பாடங்களில் இன்னொன்று, அங்கு பின்தொடர்ந்து வந்தானே ஆண்டவர் அவங்களுக்கு செய்வி கொடுக்கல, தொடர்ந்து வர்றாங்க. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு கொண்டே தொடர்ந்து வீட்டுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்போ இவனுடைய தொடர் முயற்சி, தொடர் ஜெபத்தை ஆண்டவர் பார்த்து ஆச்சரியப்பார்த்து அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாள். ஏப்பா, நான் அற்புதம் செய்வேன், நீங்கள் நம்புறீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு பணம் தேவை இருக்குது, ஒரு கைமாத்தா கடனாக மற்றவங்கிட்ட கடன் கேட்கணும். நீங்கள் யார்கிட்ட போய் கடன் கேட்பீங்க? யார் நல்ல வெல்டுடுவா, நல்ல ஆசீர்வாதமாக இருக்காங்களா, அவங்ககிட்ட கேட்டால் இந்த பணத்தை அவங்களால் கொடுக்க முடியும்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்துகிட்டு யார் தகுதியானவங்களோ அவங்கள்ட்ட தானங்க கேட்குறீங்க. அவங்கள்ட்ட போனால் நமக்கு அற்புதம் நடக்கும், நமக்கு தேவையான உதவி கிடைக்கும்னு நினச்சிட்டு தானே போகிறீங்க. பாருங்கள், ஆண்டவிடத்தில் வரும்போது இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை, நம்பிக்கை அவர் எதிர்பார்க்கிறார். இதை நான் உங்களுக்கு செய்வேன்னு நம்புகிறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா, அவ்வளோதான் கேள்வி. அந்த குருடர்கள் ஒரு யோசனை பண்ணலை, ஆமாண்டவரை விசுவாசிக்கிறோம் என்று சொன்ன உடனே ஆண்டவர் அவர்கள் எதிர்பார்க்கிற அற்புதத்தை செய்கிறார். குருடான கண்கள் திறக்கப்படுகிறது. அருமையான இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரே, சகோதரியே, இன்னைக்கு உங்களுக்கு என்ன அற்புதங்கள் வேணும், எப்படிப்பட்ட அற்புதங்கள் வேணும்? கடன் பிரச்சனைகள் மாறணுமா? அதிக வருடங்களாக குழந்தை பாக்கியத்துக்காக ஜோம் பண்ணுறேன், எனக்கு குழந்தை பாக்கி வரணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களா? சொந்த வீடு கட்டணும்னு விரும்புகிறீங்களா? ஒருவேளை நான் வியாதி படுக்கையில் இருக்கேன், டாக்டர்கள் எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், என் வியாதியிலிருந்து நான் சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறீர்களா? உங்களுக்கு என்னங்க அற்புதம் வேணும்? ஒரு வேலை கிடைக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன், ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன், திருமண காரியம் என் பிள்ளைகளுக்கு நடக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். என்னங்க உங்களுக்கு அற்புதம் வேணும்? நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வேண்டுமானால், ஆண்டவர் தான் இந்த அற்புதத்தை செய்யணும்னு நீங்கள் முதல்ல முடிவு பண்ணணும். அடுத்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் மனசில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பதில் என்ன தெரியுமா, ஒரு அர்ப்பணிப்பு என்ன தெரியுமா, இந்த இயேசப்பாவால் இதை செய்ய முடியும், நான் ஆராதிக்கிற இந்த ஆண்டவரால் இந்த அற்புதம் செய்ய முடியும்னு முதல்ல நீங்கள் நம்பணுங்க, நம்பணுங்க. இன்னைக்கு அற்புதத்தை எதிர்பார்க்கிற உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார், நீங்கள் விரும்புகிற அந்த அற்புதத்தை இயேசு செய்வதற்கு அவரிடத்தில் வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? எஸ் லார்ட், ஆமா ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் இன்றைக்கு இப்பொழுதே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இயேசப்பா செய்வார். ஆமா ஆண்டவரேன்னு சொல்லணும், கேள்வி கேட்கக்கூடாதுங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, ஆனால் நீங்கள் எப்படி இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வீங்க? பிறந்ததுலேருந்தே எங்களுக்கு கண்ணு தெரியலையே, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவீங்களா, மயக்கூசி போடுவீங்களா, நீங்கள் என்ன செஞ்சு அற்புதம் செய்வீங்க, இப்படியெல்லாம் கேள்வி கேட்கப்படாது. பைபிளில் பாருங்கள், கேள்வி கேட்காமல் யாரெல்லாம் அர்ப்பணித்தாங்களோ அவங்க ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சுருக்கிறார். பெரிய ஒரு விசுவாச வீரர்களாக மாறியிருக்காங்க. பைபிளில் கேள்வி கேட்காத ஒரு பெரிய ஒரு விசுவாச தகப்பன் சொன்னால் அது ஆபிரகாம் தான். ஒருவேளை அந்த ஆபிரகாம் இக்காலத்தில் தமிழ்நாட்டு கிறிஸ்தவராக இருந்தால் என்ன செய்வார்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன், கொஞ்சம் கஷ்டம்தான். தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவங்களை இல்லை ஊழியக்காரங்களை பார்த்து ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசுகிற மாதிரி, எப்பா நீ பட்டணத்தில் செய்கிற ஊழியெல்லாம் நல்லா இருக்குது, போதும், நீ உடனே பக்கத்து கிராமத்தில் போய் உன் சர்ச்சை கெட்டு நீ அங்கே போய் ஆத்துமாதாயம் சொல்லி ஆபிரகாம் அழைச்சது போல் இக்கால ஊழியர்களை அழைச்சா ஆண்டவரே நீங்கள் எதாவது தெரியாமல் பேசாதீங்க, நம்ம இங்கேயே தங்கிட வேண்டியதான், உமக்கு ஒரு கூடாரம் எனக்கு ஒரு கூடாரம் எல்லாருக்கும் இங்கேயே கூடாரம் கட்டி பட்டணத்திலே தங்கிடுவோன்னு சொல்லிடுவாங்க. ஆபிரகாம் ஒருவேளை இந்த காலத்தில் வாழ்ந்தாருன்னா அவர் அன்னைக்கு இருந்த அந்த அர்ப்பணிப்பு இன்றைக்கி இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரில, கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் அவர் விசுவாச தகப்பன், விசுவாச வீரர், கேள்வி கேட்காமல் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்பிடுகிறார். பாருங்கள் என்ன பேசுகிறாரு, ஆதியாகமம்
12:1 பாருங்களேன், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. பாருங்க, எல்லாம் உன் இனம் உன் தேசம் உன் தகப்பனுடைய வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்குறார், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போங்கிறார். அடுத்து சொல்லிட்டு, அப்படி போனேன்னா உனக்கு என்னெல்லாம் பிளஸ்ஸிங் இருக்குது ஆண்டு சொல்லி கொடுக்குறாரு. பாருங்கள், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்விக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே, அவ்வளோதாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு போன்னு சொல்லிட்டாரு. இங்கே ஆபிரகாம் பாருங்கள், தனக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவ்வளோதாங்க, அவன் தான் விசுவாச தகப்பன். அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஐஸ்வர்யவனாக மாற்றுகிறார், ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக மாற்றுகிறார். அவனை கொண்டு மகிமையான இன்றைக்கு வரையும் நாம் பின்பற்றுகிற ஒரு விசுவாச ஒரு தகப்பனாக நமக்கு சவால் விடுகிற ஒரு பாத்திரமாக ஆபிரகாமை ஆண்டவர் வைக்கிறார். அருமையான தேவடி பிள்ளைகளை, ஒரு கேள்வி கேட்கலை, ஒரு கேள்வி கேட்கலை. பாருங்கள், உண்மையாக இயேசப்பாவை நம்புகிற யாராக இருந்தாலுங்க, அந்த WH அந்த வார்த்தையில் வர்ற ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதாங்க, WH வேணா வாட் என்ன கேட்கக்கூடாது, ஹவ் எப்படி கேட்கக்கூடாது, வேர் எங்கே கேட்கக்கூடாது, ஏ ஒய் ஏ ஆண்டவரை என்ன போ சொல்கிறீங்க கேட்கக்கூடாது. அர்ப்பணிப்பு அப்படி தாங்க, ஏன்னு கேட்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய ஈசாக்கு எனக்கு பலியிடுங்கிறார். ஏ ஆண்டவர் இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் கொடுத்த எத்தனை ஆண்டுகள் காத்திருந்து நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த வாக்குத்தத்தில் காத்திருந்து விசுவாசித்து கொடுத்த ஈசாக்கு அதை போய் நீங்கள் பலியிட சொல்கிறீங்க, போங்க ஆண்டவரே இப்படியா சொல்கிறா. ஏ ஆண்டவர்னு கேட்கல, எதுக்குன்னு கேட்கல, நீங்கள் பலியிட சொல்கிறீங்களா, நான் பலியிடுகிறேன். அருமையான தேவடி பிள்ளைகளே, இன்றைக்கு என் ஆண்டவிடத்தில் நீ எத்தனை பெரிய அற்புதங்களை நீ எதிர்பார்க்கிற. ஆபிரகாமை ஆசீர்வித்த தேவன் என்னையும் ஆசீர்வதியும். நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களாங்க, ஆனால் ஆபிரகாம் இடத்துல கேள்வி கேட்காத ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது ஐயா, அர்ப்பணிப்பு இருந்தது ஐயா. அந்த அர்ப்பணிப்பு உன்னிடத்தில் இருக்கிறதா? ஆண்டவர் சொன்னார, எஸ் லார்ட், நான் ஈசாக்கை கொடுக்குறேன், ஈசாக்கை கொடுக்குறேன். ஒருவேளை ஆண்டவர் உன்னிடத்தில் பேசுகிறார், நீ மிஸ்டரியா உன்னுடைய மூத்த பிள்ளையை அனுப்பிவிடுன்னு சொல்லி பேசுகிறார், நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எஸ் சொல்லுவீங்களா? சரி, நீ மிஸ்டரியாக அனுப்பலை, ஒரு மிஸ்டரிக்கு ஒரு காணிக்க கொடுப்பா, ஒரு மிஸ்டரியை நீ தாங்குவோம், பிள்ளை பேரில் தாங்கிடுவீங்களா? நான் என் கணவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன், இல்லை என் ஒய்ஃப்கிட்ட கேட்டு சொல்கிறேன், எங்கள் அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன், அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன். நான் சொல்கிறேங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினார்னா நீங்கள் எப்போ கேள்வி கேட்காதபடி கீழ்ப்படுகிறீங்களோ அப்போ தாங்க இன்னொரு ஆசீர்வாதம் வரும், புதிய ஒரு வழிகள் திறக்கப்படும். அருமையான கிறிஸ்துவ சகோதரன் சோறு, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட இடைப்படுகிறார். கேள்வி கேட்காதபடி ஆண்டவரிடத்தில், எஸ் லார்ட் நான் நம்புகிறேன், உமக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லுகிற அர்ப்பணிப்பு. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு சொன்னபடியெல்லாம் செய்தான். ஆண்டவர் என்னுடைய வேத புஸ்தகத்தில் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அதை கேள்வி கேட்காம நான் செய்வேன். பாருங்க, லாசரு மறித்து கல்லறையில் இருக்கிற ஆண்டவர் வர்றாரு, நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமையை காண்பாய். ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் சொல்றார், ஏசப்ப சொல்றாரு. அவங்க பாருங்க, கல்ல புரட்டி போடுங்கன்னு சொல்றாரு. அதான் அவங்க எல்லாம் நம்ம இந்த 21 நூற்றாண்டு கிறிஸ்தவங்க போல் இருக்கு. அவங்க நினைக்கிற, ஆண்டவரே நாருமே 4 ஆயிற்று, அட அறிவு கிட்டவர்களை சொல்றது யாரப்பா, ஏசப்பா சொல்றாரு. ஏசப்பா சொல்றார், ஓ மூல அறிவை யூஸ் பண்ணாத, உன்னுடைய வாழ்க்கைக்கு அற்புதம் வேணுமா, ஓ மூல அறிவை யோசித்து பார்க்காத. நான் பெங்களூர்ல ஒரு இடத்துல தேவனுடைய வார்த்தை அறிவிக்க போனேன், அந்த பிரசங்கத்துடைய தலைப்பு, இயேசு உயிரோடு இருக்கிறார், இதான் பிரசங்க தலைப்பு. அந்த சபை முடிஞ்ச உடனே ஒரு குடும்பத்தார்கள் என்ன வீட்டுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நானும் என்னுடைய உடன் ஊழியர்கள் வீட்டுக்கு போனோம், உங்களுக்கு என்ன ஜெபிக்கணும் சொல்லுங்க, நான் ஜெபிக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஜெபிக்கனா வேண்டாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல வேலை பார்க்குறோம், நல்ல சம்பாதிக்கிறோம், சொந்த வீடு இருக்குது, எங்களுக்கு ஒரு குறைவு இல்லை. பிறகுக்குங்க என்னை ஊழியக்காரனை
உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றீங்கன்னா, இல்லை நீங்கள் பிரசங்கத்தில் நிறைய பிள்ளைகளை முடிஞ்சளவுக்கு நான் போஷிக்கிறேன் வளர்க்குறேன்னு சொன்னீங்களே, அதில் ஏதாவது ஒரு பிள்ளை எனக்கு கொஞ்சம் தத்தெடுக்கிற நாங்கள் விரும்புகிறோம், எங்களுக்கு குழந்தை கிடையாது, என் கணவருக்கு 47 வயசாயிருச்சு, எனக்கு 43 வயசாயிருச்சு, இனி குழந்தை வர்றது கஷ்டம்னு சொல்லி டாக்டர் சொல்லிவிட்டார், அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது உங்களுக்கு குழந்தை கிடச்சிச்சுன்னா எங்களுக்கு ஒரு தத்தெடுக்கிற இடம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது தெரிஞ்ச குழந்தைகள் தங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், குழந்தைய தத்தெடுக்கிறங்கிறது ஒரு நல்ல காரியம்தான். இப்போ இந்த செய்தியை கேட்குற நீங்கள், உங்களுக்கு 2 குழந்தை இருக்குதா, 3வது ஒரு பிள்ளையே நீங்கள் தத்தெடுங்க, தத்தெடுத்து உங்கள் வீட்டில் கூட வளர்க்க வேண்டாம். என்னை போல் ஊழியக்காரங்க நிறைய கிராமங்களில் படிக்க முடியாமல் தாய் தகப்பனற்று நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு குழந்தையே உங்கள் பிள்ளைகளின் சார்பாக படிக்க வைங்க. என்னை கேட்டால், நீங்கள் ஒரு பிள்ளையை படிக்க வைக்கணும்னு சொல்லி உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லி கொடுங்க, டேய் நீ படிக்கிறது போதாது, இன்னொரு பிள்ளையை நீ படித்து வைக்கணும், அதனால் நிறைய சாட்டிலைட் கேட்காத, நிறைய வீணாக செலவழிக்காத, அதெல்லாம் சேர்த்து வச்சு எங்கோ இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையை நீ தான் படிக்க வைக்கணும், சொல்லி கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு, பாரத்தை கொடுக்க முடி, ஆண்டுடைய ஊழியத்தை தாங்க முடி, சிறு வயதில் பழக்க வைக்கணும். 2 குழந்தை வச்சுக்கோ, 3வது ஒரு பிள்ளையை நீங்கள் தத்தெடுத்து நீங்கள் வளர்க்கலாம், ஜோமணி வளர்க்கலாம், காணிக்க கொடுத்து வளர்க்கலாம், நல்லது. நான் கூட சொன்னேன், தத்தெடுக்கிறது நல்லது தான், ஆனால் நான் இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணிட்டேன், இயேசு உயிரோடு இருக்கிறார். அப்படின்னா என்ன, அவர் உயிரோடு இருக்கிற இயேசு செய்ய முடியாத அற்புதம் அந்த உலகத்தில் ஒன்று கூட கிடையாது. நான் பிரசங்கம் பண்ணிட்டேன், பிரசங்கம் பண்ணிட்டு இங்கே வந்து, ஆமாம் உங்களுக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, நீங்கள் சொல்கிறது சரிதான், நீங்கள் ஒரு பிள்ளையை தத்து எடுத்துக்கோங்க, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் மாய்மான ஊழியக்காரன்னு சொல்லி ஏசப்பன்னு சொல்லிடுவார். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க மேடையில் ஒன்று பேசுவாங்க, உலக வாழ்க்கையில் வேறு மாதிரி இருப்பாங்க. மேடை ஏறினோன்னே ஆய்வின்மா விசுவாசம், நீ ஆண்டவரை நம்பணும்னு சொல்லுவாங்க, கீழே இருந்தோடனே அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாறிடும். நான் அப்படிப்பட்ட ஊழியக்காரர் இல்லை, நான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணது உண்மையினா, நான் உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுறேன், ஏசப்பா ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதத்தை செய்வார், நம்ம கேட்டு பார்ப்போமே, வாயாங்க வலிக்க போகுது. அருமையான கிறிஸ்துவ நண்பர்கள், இந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும்ல, கேட்டு பார்த்துற வண்டி தான், கேட்க வண்டி தானேங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஜப வாழ்க்கைக்குன்னு ஒதுக்குங்க, அன்னாலை போன்று இருதயத்தை ஊற்றி நீங்கள் ஜெபம் பண்ண வண்டி தான், ஜெபம் பண்ண வண்டி தான், ஏசப்பாட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட வேண்டியது, எப்படி எல்லாம் சொல்லணும், அழுது சொல்லணுமா சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு அவமானமாக இருக்குது, நிந்தையாக இருக்குது, உங்களுடைய நாமம் தூசிக்கப்படுது, எனக்கு ஒரு அற்புதம் நீங்கள் செய்யணும், இருதயத்தை ஊற்றுங்க, ஆண்டவரிடத்தில் சண்டை போடுங்கங்க, மனுஷர்கள்ட்ட சண்டை போடாதீங்க. நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, ஏசப்பாட்ட சண்டை போட்டு ஜெபம் பண்ணி பழகினவன் மனுஷர்கள்ட்ட சண்டையை போட மாட்டான், வழக்காடவே மாட்டான். என் ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார்ப்பா, என் வேலை என்ன, நான் சும்மா இருக்க வேண்டியதான், அவர்கிட்ட நான் சொல்லிட்டே இல்லை, அவர் பார்த்துக்கிருவார். அருமையான கிறிஸ்துவ நண்பர்களை, இன்றைக்கு அந்த ஆண்டவர் தான் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். என் ஊழிய பாதையில் நிறைய பிரச்சனைகள், ஆபத்துகள், நெருக்கங்கள், அவமானங்கள் வரும்போது நான் ஜெபம் பண்ணிடுவேன், ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நான் அமர்ந்திருப்பேன். பார்க்கலாம் இந்த அற்புதத்தை ஏசப்பா எப்படி செய்ய போகிறாருன்னு பார்க்கலாம். ஆண்டவரே அந்த அற்புதம், இதுக்கு முன்னாடி ஒரு ஆபத்து வரும்போது அற்புதமாக நீங்கள் கிரியை செஞ்சீங்க, இன்னைக்கு இப்படிப்பட்ட நெருக்கத்திலேருந்து என்னை எப்படி விடுவிக்க போகிறீங்க, நான் வேடிக்கை பார்க்க போகிறேன், இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அருமையான தேவடி பிள்ளைகளே, ஆண்டவடத்தில் ஜெபித்து பாருங்கள் ஐயா, உங்களுடைய தேவைகளுக்காக, நீங்கள் விரும்புகிற அற்புதங்களுக்காக ஆண்டவடத்தில் ஜெபித்து பார்க்கலாம். நான் அந்த குடும்பத்தார்களுக்கு ஜோ பண்ணிட்டு வந்துட்டேன், அடுத்து 11வது மாதத்தில் ஒரு ஆண்டவர் ஆண் குழந்தையை கொடுத்தார், அல்லேலூயா. அருமையான தேவடைய பிள்ளைகளே, நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமையை காண்பாய். இவ்வளவு வயசாயிருச்சு, என்னுடைய சரீரம் பலகீனம் ஆயிருச்சு, கற்பப்போய் செத்து போன சாராளுக்கு அற்புதம் செய்கிறாரங்க, ஒரு வழி இல்லைன்னு நினைக்கிறியா, அது உன் கண்ணால உன் நம்பிக்கை, உன் அறிவு சொல்லுது ஒரு வழியும் கிடையாது, 4 நாளாச்சு நாரி போச்சு, உன் மூல அறிவு சொல்லுது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமையை காண்பாய். நீ எண்ணிக்கொள்வதற்கு வேண்டிக்கொள்வதற்கு மேலான அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் ஐயா. அருமையான இந்த சத்தத்தை கேட்கிற நண்பர்களே, உன் மூல அறிவை யூஸ் பண்ணாத, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, என் சரீரத்தில் அவர் சொல்கிற மாதிரி பலகீனங்கள் வந்துருச்சு, என்னால் நடக்க முடியல, நான் அவ்வளோதான், கொஞ்சம் என்னுடைய பலன் குறையுது, ஐயோ என்னுடைய நாட்கள்
கொஞ்சம் கம்மியாக இருக்கு, நான் சாக போகிறேன் நினைக்கிறியா? இல்லை, இன்றைக்கு ஆண்டவரை நீ விசுவாசிப்பாயானால் இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து ஆண்டவரை நீ தூக்கி எடுக்க முடியும், சுகம் தர முடியும், ஆண்டவரை என்னை நடக்க வைக்க முடியும், என்னை அநேக மேடைகளில் இயேசுவினுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற ஊழியக்காரனாக மாற்ற முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, கிறிஸ்தவங்கள்ட்ட அறிவு ஜாஸ்திங்க, புத்தி கிடையாதுங்க, புத்தி கிடையாதுங்க. என்ன அறிவு ஜாஸ்தி புத்தின்னு கேட்குறீங்களா? பைபிள் வசனத்தை மனப்பாடமாக நிறைய சொல்லுவாங்க. நான் அந்த காலத்தில் நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு சூத்திரம் படிச்சிருக்கிறேன், a+b² = a² + b² + 2ab. இதை பாருங்கள், எவ்வளோ எவ்வளோ மண்டையில் முட்டி முட்டி படிச்சிருக்கேன், a² + b² a² + 2 சொல்லி சொல்லி படித்து இன்றைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது. இங்கே வசனத்தை கேளுங்க, அடித்து கலக்கிடுவாங்க பாருங்கள். மலைப்பிரசகந்த மனப்பாடமாக சொல்கிறது, வாக்கு தத்தங்களை 100 தங்க வசனமாக சொல்கிறது. நான் ஒன்றும் அது தப்பாக சொல்லலை, வசனத்தை அறிங்க, மனப்பாடம் பண்ணுங்க, நல்லது. ஆனால் அந்த அறிவு இருந்தால் பார்த்தாதுங்க, செயல்படணுங்க, செயல்படணுங்க. எனக்கு வல்லமை இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிகள் சுவிசேஷத்தை அறிவீங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் போகிறீங்களா? நான் கொஞ்சம் பரிசுத்தம் ஆயிக்கிறேன், நான் கொஞ்சம் ஜோமணி ஆயத்தம் ஆயிக்கிறேன். ஐயா, ஆண்டவர் சொல்கிறாருங்க, நீங்கள் புறப்பட்டு போங்க, ஊழியம் செய்கிறதுக்கு இல்லை, எனக்கு அழைப்பு இல்லையே. ஆமாம், இவர் பெரிய கலெக்டர், விஐபி. ஏசப்பா வந்து நேரடியாக வந்து நீங்கள் சொன்னாதான் போவீங்களா? நான் சொல்கிறேன், இந்த செய்தியை கேட்குறேன், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? ஆண்டு சொல்லிதான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? அரசாங்க வேலை பார்க்குறேன், ஆண்டு சொல்லிதான் அந்த அரசாங்க வேலைக்கு நீங்கள் சேர்ந்தீங்களா? ஐயோ, என் மகனை மகளை இந்த ஆசிரிய பணியை செய்வதற்கு எனக்கு யாரும் இல்லை, ஆண்டவரோட்டம் வந்து அழுது தரிசனமானாராக்கும், நீங்கள் வேலைக்கு போனீங்களாக்கும், உங்கள் சுயநலத்துக்காக உங்கள் வேலை பிஸ்னஸ் எல்லாம் ஆண்டர் சொல்லாமே செய்கிறீங்க. ஏசு நல்லவர்னு சொல்கிறதுக்கு எதுக்குங்க அழைப்பு வேண்டியிருக்குது? அழைப்பு வேண்டியிருக்கு. ஏசு நல்லவர், ஏசு அற்புதம் செய்வார், ஏசு உங்களை ஆசீர்வதிப்பார், ஏசு உங்களை விடுவிப்பார் என்பதற்கு ஏனையா அழைப்பு? நீங்கள் புறப்பட்டு போக வேண்டியதான். பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்களா, எனக்கு தகுதி கிடையாது, எனக்கு அழைப்பு இல்லை, எனக்கு வரங்கள் இல்லை, எனக்கு வல்ல இல்லை. நான் சொல்கிறேன், கேள்வி கேட்காத, ஆண்டவர் எனக்கு எழுதி வைத்து விட்டார், எஸ் லார்ட் நான் புறப்பட்டு போகிறேன். அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை எதிர்பார்க்கிறையே, கேள்வி கேட்காதபடி நீ உன்னால் அர்ப்பணிக்க முடியுமா? ஐயா, அர்ப்பணிக்க முடியுமா? என்னுடைய ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் இப்படி சொல்லுகிறது, எஸ், நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீர் சொன்னபடி நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரே. நாகமான் குஷ்ணுரைக்கு என்ன சொல்ற, 7 முங்கணும்பா. அவன் கொஞ்சம் பாருங்க, கொஞ்ச நாள் தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்கள்ட்ட போய் கொஞ்சம் பழகிட்டானான்னு தெரில, அந்த ஆவிகள் அவனை பிடிச்சிருச்சான்னு தெரில. அர்ப்பணிப்பு வேணுங்க, கேள்வி கேட்காத ஒரு அர்ப்பணிப்பு. கோபப்படுறான், இன்னைக்கு நான் போகிற பிரசங்கம் பண்ணுற போகிற சபைகளில் நிறைய பேர் சொல்லுவாங்க, டேவிட் கணேசன் நீங்கள் கொஞ்சம் திட்டி திட்டி பேசுவீங்க, கொஞ்சம் ஆறுதலாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த நாகமான் என்ன நினச்சானா, அந்த ஊழியக்கார் வந்து அப்படியே என்னை தடவி கொடுத்து அப்படியே ஒரு ஜோமனுவா நினைச்சேன், என்னை போய் குளிக்க சொல்றாரே அப்படிங்கிறான், கோபப்படுறான். இன்னைக்கு நான் போற இடங்கள்ல நிறைய கிறிஸ்தவங்க முகரூபம் மாறிடுது. இவன் என்ன போய் ஊழியம் செய்ய சொல்றானே, என்ன போய் கொடுக்க சொல்றானே, என்ன போய் 1 மணி நேரம் ஜெபிக்க சொல்றானே. நாங்கள் சும்மா காட்சிக்கும் சர்ச்சுக்கு வருவோம், பாட்டு கேட்போம், அப்படி இப்படி பிரசங்கம் கேட்போம், இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு எதையே எடுத்து சில்லற காசாக போய் காணிக்க பெட்டியில் போட்டுட்டு நாங்கள் போய் போயிடுவோம். இதுதான் ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கை? அங்கே கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன போய் ஆண்டவிடத்தில் அர்ப்பணிக்க சொல்லுகிறாயே. அநேகருக்கு நாகமான் போன்று கோபம் வருகிறது, ஐயா கோபம் வருகிறது. அவன் இருக்கிற கூட இருக்கிற வேலைக்கார அதனால் கஷ்டம் ஐயா, கீழ்ப்படிஞ்சு பார்த்தா தான் என்ன, மூங்கி தொலைஞ்சாதான் என்ன. அருமையான கிறிஸ்துவ நண்பர்களை, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். நீ ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் அற்புதம், விசுவாசித்தால் அற்புதம். ஆண்டவரே, நீர் சொல்லுகிறபடி இந்த பாவத்தை விட்டுவிடுகிறேன், நீர் சொல்லுகிறபடி நான் இந்த ஊழியத்திற்கென்று என்னை அர்ப்பணிக்கிறேன், நீர் சொல்லுகிறபடி 1 மணி நேரமாவது நான் ஜெபிக்கும்படி அர்ப்பணிக்கிறேன். எஸ் லார்ட், அர்ப்பணிச்சு பாருங்கள் ஐயா, ஆண்டவர் உங்களுக்கு அற்புத கதவுகளை திறப்பார், திறப்பார் ஐயா. பிழிப்பு வாருங்கள், வனாந்திரமாக செல்கிறான், கேள்வி கேட்காதபடி செல்கிறான், ஒன்றுமே தெரிலங்க. திடீரென்று ஒரு ரதம் அவனுடைய கண்களுக்கு முன்பாக தெரிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு வனாந்திரமாகத்தான் இருக்கிறது. என் கண்கள் பார்க்கையில் எங்கும் ஒரு கையளவு மேகம் தெரியவில்லை. ஆண்டவருக்கு நான் அர்ப்பணித்து வந்துவிட்டேனே,
ஊழியத்தில் ஆற்றும் அறுவடை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை, மனாந்திரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? இல்லைங்க, ஏசப்பா உங்கள் கூட இருப்பார்னா ஒரு ரதத்தை காணும்படி செய்வார் ஐயா. ஒரு ரதத்தை உன் கண்கள் காணும், ரதத்தை உன் கண்கள் காணும், அவ்வளோதான். பிழிப்பு அந்த ரதத்தோடு கூட சேர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் சொல்லுகிறார், அவ்வளோதான். அங்கே அடுத்து என்ன செய்யணும்னு உனக்கு எல்லாம் காரியங்கள் புரிந்து விடுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை அந்த அதிகாரிக்கு சொல்லிக் கொடுக்கிறான், அவன் ரட்சிக்கப்படுகிறான், அவன் மூலியமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஐயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னிடத்தில் சொல்லுகிற காரியத்திற்கு இயேசுவோடு நான் விசுவாசிக்கிறேன். நாலு நாள் நான் ஆறிப்போனா என்ன? நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல, நான் கல்லை எடுக்கிறேன். மரித்த லாசர் உயிரோடு கூட எழும்ப வைக்க முடியும் ஐயா. இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் நீ அழுது புலம்புகிறாய்? ஏன் நீ கண்ணீரோடு கூட இருக்கிறாய்? ஐயோ, என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று ஏன் சொல்லுகிறாய்? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ அவரை குருடர்கள் பின்தொடர்ந்தது போல பின்தொடர்ந்து போ. உனக்கு தேவையான அற்புதங்களை கேட்டுப்பார். அவர் உனக்கு அற்புதம் செய்வதற்கு அவர் எதிர்பார்க்கிற தகுதி என்ன தெரியுமா? இந்த செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய 23 வருட ஊழிய அனுபவங்களில் இந்த இயேசு அற்புதம் செய்வர் என்பதை நான் ருசித்து பார்க்கிறேன் ஐயா. டாக்டர்கள் எல்லாம் கைவிட்டு 6 மாதத்தில் மறித்து விடுவாய் என்று என்னை தள்ளிவிட்டார்கள். நடக்கக்கூட முடியாதவனாய், இனி அவ்வளவுதான், நான் மறித்து விடுவேன் என்று சொல்லி எனக்கு தெரிகிறதுங்க. கட்டாயம் நான் இறந்து விடுவோம் என்கிற நிலைமையில் என் மனதிலே ஒரு சின்ன ஒரு எண்ணம் ஐயா, நான் இயேசுவை விசுவாசித்தால் என்ன, இயேசுவிடத்தில் ஜெபித்து பார்த்தால் என்ன, ஆலயத்திற்கு சென்றேன். இயேசுவே, நீர்தான் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். உம்மை பற்றி என் கிராமத்திற்கு சொல்ல வருகிற ஊழியக்காரர்களை நான் அருவாளி எடுத்து விரட்டி இருக்கிறேன். ஆனால் என் இருதய வியாதியினாலே நான் சாகப்போகிறேன், எனக்கு உயிர் தாரும் என்று சொல்லி ஜெபித்தேன். நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கள் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். ஏசு கிறிஸ்து எனக்கு அற்புதம் செய்தார் ஐயா, ஏசு அற்புதம் செய்தார் ஐயா. இன்றைக்கு உயிரோடு கூட உங்கள் மத்தியிலே ஒரு ஊழியக்காரனாக நின்று கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரனே, சோரி, இதே அற்புதத்தை இன்றைக்கு உனக்கும் செய்ய முடியும். ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற தகுதி என்ன? நான் விசுவாசிக்கிறேன், எஸ் லார்ட், இந்த அற்புதத்தை நீ செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்பீர்கள், ஆனால் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்கள், ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து இந்த நொடி பொழுதில், இந்த மாதத்தில், இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா அற்புதங்களை ஒவ்வொருவருக்கும் செய்வார் ஐயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, எங்களோடு கூட பேசின இந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற யாரெல்லாம் எனக்கு அற்புதங்கள் வேண்டும் என்று குருடர்களை போன்றும் இடத்தில் ஜெபிக்கிறார்களோ, அவரிடத்தில் நீ எதிர்பார்க்கிற ஒரே ஒரு தகுதி, இந்த அற்புதத்தை என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா, நம்புகிறீரா என்று கேள்வி கேட்கிறீர்களே. ஆமாண்டவரே, நாங்கள் எல்லோரும் விசுவாசிக்கிறோம். எங்கள் கடன் பிரச்சனை தீரும் என்று விசுவாசிக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை உம்மால் தர முடியும் என்று விசுவாசிக்கிறோம். கேள்வி கேட்காதபடி எந்த நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்மால் விடுதலையாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறோம். இப்படிப்பட்ட கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உம்மிடத்தில் விசுவாசத்தோடு எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புத விடுதலை, அற்புதத்தினை செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஊழியக்காரனாய் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். அநேக சாட்சிகளை கேட்க உதவிச்சு இயேசு நாமத்தினால் பிதாவே, அமேன்.